ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் அரண்மனையை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரிகிற கோபுரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்துடைய அமைப்பு மாதிரி ஏழு நிலைகளை கொண்ட அமைப்போடு அங்கே வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைத்த சிலைகளை அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சிலையும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக பார்த்தா தஞ்சை தாராசுரம் போன்ற பகுதிகளில் கிடச்ச நிறைய சிலைகள் இங்கே இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழமையாக இருக்குது, காண கண் கொள்ளா காட்சியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இடம் தான். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம இந்த சைடில் போனாலும் சரி, இந்த மண்டபத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிலைகள் தான் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய சிலைகளை வந்து வச்சுருக்காங்க, ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிலைகள்லாம் பார்த்தோம்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஸோ சிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கத்தில் கூட இங்கே கொண்டு வந்து எல்லா சிலைகளையும் கொண்டு வந்து வச்சுருக்கலாம். ஸோ இந்த பகுதியை பார்த்தோம்னா சிலைகளை வந்து பாதுகாக்கக்கூடியதான் நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலைகள் வந்து நிறையா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோபுரத்துக்கு அடியில் ஆயுதங்கள் வந்து இங்கே சேகரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதி வந்து ஆயுத கடங்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மராத்தியர் காலத்தில் ஆயுதங்களை வைக்க பயன்படுத்திய இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்க்க வேண்டிய சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், புத்தர் சிலையை பாருங்கள். கிடைத்த இடம் பார்த்தோம் அப்படின்னா மதகரம், 11 நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலை இது. மகாவிஷ்ணுவோட சிலை, துர்கை, இந்த பாருங்க சூரியன் சிலை பாருங்க, 17 நூற்றாண்டில் கிடச்சிருக்கு. மாங்குடி அப்படிங்கிற பகுதியில் இந்த சூரியன் சிலை வந்து கிடச்சிருக்கு. நல்ல சிற்ப கலை கூட தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் பிஷாண்டனார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பகுதி எல்லாமே சிலைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசை கருவியை வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இருக்கிறவரும் இசை கருவியை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கார். பெண்கள் வந்து நின்று பார்க்குற மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகபாவனையோடு இருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல அதாவது சிலைகளை எல்லாம் வெளியில் இருக்க கற்களாலான சிலைகளை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பு சிலைகள் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கண்ணாடி போட்ட ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதமான நிறைய சிலைகளை பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே போகணும். கிட்டத்தட்ட 92 நீளம் இருக்க ஒரு பெரிய திமிங்கலம் வந்து பார்த்தோம்னா கரை ஒதுங்கி இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 92 நீளம் இருந்து தான் தரங்கம்பாடியில் ஒதுங்கி இருக்கு. பாருங்க எக்கா தண்டி. Thank you.
வால் பகுதியிலேருந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மண்டபம் தான் பார்த்தோம்னா பெல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டவர்லேருந்து பார்த்தோம்னா செஞ்சி மன்னன் விஜயராகவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டவரில் ஏறி நின்று இங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க கோவிலை வந்து வழிபட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சதுர வடிவத்தில் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல் டவருக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா அடியில் நிறைய பில்லர்ஸ் ஓகேங்களா, அந்த பெல் டவரை தாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய தூண்கள் வந்து பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆள் சேர்ந்தால் கட்டி பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பெரிய ஒரு பில்லர்ஸ் இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பாருங்கள், கருங்கல்லில் வந்துட்டு அப்படியே கருங்கல்ல வந்து ரவுண்டாக செதுக்கி செதுக்கி அப்படியே இந்த இடம் பாருங்கள் தெரியும், கருங்கல்ல வந்து ஒட்டியிருக்காங்க அப்படியே. இது என்ன காரணத்துக்காக செஞ்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அதுலேயே எங்கே பார்த்தோம் அப்படின்னா தண்ணியெலாம் வெளியே போகிற மாதிரி ஒரு அது. வாங்க இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். வரது என்ன எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இது வழியாக வந்தால் இந்த பாதையில் வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.